இக்கட்டான காலகட்டத்தில் மிகவும் சவாலான இந்த சூழ்நிலையில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பேரிடரை எதிர்கொள்வோம் என்கிற வகையில் மக்கள் இயக்கமாக இதை மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இது உண்மையிலேயே மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில் கிரடாய் என்கிற அமைப்பின் சார்பில் 140 ஆக்சிஜன் படுக்கைகள் இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அண்ணா நகரில் ஒரு 150 படுக்கைகளும் கேஎம்சியில் 150 படுக்கைகளும் சைதை அரசு பொது மருத்துவமனையில் ஒரு 120 படுக்கைகளும் ஆக அவர்களுடைய இலக்கு 1000 இடங்களில் ஓட்டு வசதியுடன் கூடிய படுக்கைகளை இன்றைக்கு சென்னை மாநகருக்கு தருவதற்கு அவர்கள் முன்வந்து படிப்படியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறையின் செயலர் அவர்களுடைய அந்த மேற்பார்வையில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை பொறுத்தவரை ஏராளமான தொற்றாளர்களை சிகிச்சை அளிக்கிற அந்த முறைக்கு இந்த படுக்கைகள் இங்கே உதவியாக இருக்கிறது. அதேபோல் அண்ணா நகரிலும் ஒரு வார காலத்திற்குள் அந்த 150 படுக்கைகளும் கேஎம்சியில் 150 படுக்கைகளும் தயாராக இருக்கிறது. சைதாப்பேட்டையில் இன்னும் மூன்று அல்லது 4 நாட்களில் அங்கே ஒரு 120 படுக்கைகள் தயாரிக்கிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது இங்கே 108 வாகனங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை 1300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கிறது. அதில் 450 வாகனங்களை இன்றைக்கு கொரோனா பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பயன்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இந்த 450 வாகனங்கள் ஆக்சிஜனை சுமந்து செல்லுகிற வாகனங்கள், அதேபோல் தனியார் ஆம்புலன்ஸுகள் என்று சொல்லக்கூடிய என்று ஏறத்தாழ 2000 வாகனங்களுக்கு ரிலையன்ஸ் நிர்வாகம் தினந்தோறும் 50 லிட்டர் எரிபொருளை இலவசமாக தந்து ரெண்டு மாத காலத்திற்கு அந்த பணியை செய்வதற்காக ஒப்புக்கொண்டு இன்றைக்கு அதுவும் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ரிலையன்ஸ் அமைப்பின் சார்பில் 2 மாதத்திற்கு தினந்தோறும் 2000 வாகனங்களுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் தலா 50 லிட்டர் வீதம் எரிபொருள் வழங்குகிற அந்த திட்டத்தையும் இப்பொழுது இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். இப்படி ஏராளமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள், தொழிலதிபர்கள், மனிதாபிமானம் மிக்கவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வேண்டுகோளினை ஏற்று அவரவர்களால் முடிந்த சேவைகளை இன்றைக்கு இந்த மருத்துவத்துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் இப்போ பெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. நேற்றைக்கு முன்தினம் ஒரு 20 படுக்கைகள் ஆக்சிஜனை பொருத்தி இப்போ அது பயன்பாட்டில் இருக்குது. இன்னும் இப்போ நாளைக்கு வந்து ரூர்கேலாவிலிருந்து நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் இப்போவும் கூட பேசினார், ஒரு 80 மெட்ரிக் டன் அளவுக்கு அந்த ஆக்சிஜனை அங்கிருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்றைக்கி அந்த வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு விட்டது. அது நாளை காலையோ நாளை மதியமோ வந்து சேர்ந்தவுடன் அங்கே வந்து இன்னமும் பல இடங்களிலிருந்து இந்த ஸ்டெர்லைட்லிருந்தும் இந்த உற்பத்தி என்பது தொடங்கி இருக்கிறது. ஆக்சிஜன் வர வர அங்கே இருக்கிற அந்த 250 படுக்கைகளுக்கும் ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்டு படிப்படியாக அங்கே தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற அந்த பணி என்பது தொடங்கப்படவிருக்கிறது. தினந்தோறும் எங்களிடத்தில் கூட ஒரு 10-20 பேர் இந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும், நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் டெய்லி வர்றாங்க. அது அவரவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த WHO எதை அங்கீகாரம் பண்ணுதோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அந்த வகையில் இப்போது அவங்க அங்கீகரித்த மருந்துகளை, அவர்கள் அங்கீகரித்த தடுப்பூசிகளை, அவர்கள் அங்கீகரித்த மருத்துவ அந்த பணிகளைத்தான் இப்போது தமிழக அரசின் சுகாதாரத்துறை செய்து நடவடிக்கை சார் எடுக்க போகிறீங்க. அவதூறு பரப்புகிறாங்க, ஆக்சிஜன் தட்டுப்பாடுலாம் வந்து ஃபேனை வச்சு நம்ம வீட்டிலே சரி பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம்
கண்டிப்பா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு முயற்சிக்கப்படும் சார் ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து 5 லிட்டர் 30000 25000ன்ற லெவல்ல வெளியில இருக்குறாங்க நான் ஏற்கனவே கூட நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை மனித நேயத்துடன் ஒவ்வொருவருமே இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது நம்முடைய வாழ்நாளில் எப்பவும் நடக்காத ஒன்று இது ஒரு பேரிடர்ங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதில் ஒவ்வொருத்தருமே அவங்களாலான உதவியை மனிதாபிமானத்தோடு செய்ய வேண்டுமே தவிர இது கிடைச்சதை சுருட்டின் போகிறது அப்படிங்கிற அந்த அளவுக்கு யாருமே இதில் நினைக்கக்கூடாது ஆக்சிஜன் கூட ஒரு 800 ரூபா 850 ரூபா கிடைக்கிறது 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொன்னாங்க நம்முடைய செயலாளர் சொன்னார் அவங்க மேலே வந்து சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி தான் இந்த ரெம்டிஸ்வர் கூட ஒரு இடங்களில் யாராவது மிஸ்யூஸ் பண்ணி கூடுதல் விலைக்கு விற்ற அந்த தகவல்கள் அதுவும் கூட உடனடியாக நம்ம நடவடிக்கைக்கு துறையின் சார்பில் வலியுறுத்தி இருக்கிறோம் இது எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை இதெல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானம் அந்த தனி மனித கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் வச்சு இந்த பேரிடரை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அந்த எண்ணமாக இருக்கிறது அதை இந்த ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுறவங்க செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்கள் மூலமாக விடுக்கிற செய்தி என்னங்க இல்லை சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி போன்ற அனைத்து மருத்துவத்திற்கும் இன்றைக்கு முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் யாரையும் புறந்தல்லாமல் அவர்களுக்குமான அந்த வாய்ப்பை இந்த அரசு தந்து கொண்டிருக்கிறது 3 நாட்களுக்கு முன்னால் வேசர்பாடியில் 240 படுக்கைகளுடன் கூடிய ஒரு சித்த மருத்துவ மையம் திறந்து வைக்கப்பட்டது நேற்றைக்கு முன்தினம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் 70 சித்த மருத்துவ படுக்கைகள் 70 அலோபதி படுக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் நேற்றைக்கு நான் சூரப்பட்டு என்கின்ற இடத்திற்கு சென்றேன் வேலம்மாள் கல்லூரி வளாகத்தில் ஒரு 86 படுக்கைகள் இந்த சித்த மருத்துவத்திற்கு தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் மாத்தூர் என்கின்ற இடத்தில் ஒரு 100 படுக்கைகள் சித்த மருத்துவத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அதனுடைய இயக்குனர் திரு கணேஷ் அவர்கள் இப்பொழுதும் கூட சைதாப்பேட்டையில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி வளாகத்தில் ஒரு 100 படுக்கைகளை அமைப்பதற்கு சென்று பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் பெரியார் திடலில் இருக்கிற அங்கே ஒரு 50 படுக்கைகளை சித்த மருத்துவத்திற்கு அதனுடைய நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இன்று காலையில் அந்த மருத்துவமனையை பயன்படுத்தி கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் அங்கேயும் ஒரு 50 படுக்கைகளை சித்த மருத்துவத்திற்கு தயாரிப்பதற்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அதையும் சென்று பார்வையிடுவதற்கு சென்றிருக்கிறார் ஆக இப்போது முதலில் ஒரு 12 இடங்களில் இதை செய்வதற்கு என்று திட்டமிட்டோம் நிச்சயம் இது தேவை என்கின்ற வகையில் பொதுமக்களுடைய வரவேற்பை பொறுத்து பொதுமக்களுடைய ஆதரவை பொறுத்து தமிழகம் முழுவதிலும் ஒரு 100 இடங்களிலாவது குறைந்தபட்சம் இந்த 10 நாட்களுக்குள் சித்த மருத்துவத்தை அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு முனைந்திருக்கும் அந்த அவர் அந்த மருத்துவரின் சேவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் எனவே அவரை இப்பொழுது 1 மணிக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்கிறேன் இப்போது வரவிருக்கிறார் அவர் வந்தவுடன் மீனாட்சி கல்லூரியில் இடம் பெறுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு 100 படுக்கைகள் சித்த மருத்துவத்திற்கும் ஒரு 100 ஆயுர்வேதமும் ஒரு 100 அலோபதி என்கின்ற வகையில் ஒரு பெரிய அளவிலான ஒரு அந்த கல்லூரி வளாகத்தில் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் இப்போது அவருடன் நானும் செயலாளரும் பேசிவிட்டு மிக விரைவில் அதற்கான அமைப்பை தொடங்கவிருக்கும் இல்லை 6 பேர் இல்லை 4 பேர் இது நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னேன் என்னென்னா இப்போ இந்த தனியார் மருத்துவமனைகளில் இருமல் காய்ச்சல் அந்த மாதிரியான சளி இந்த மாதிரி தொல்லைகளுக்கு முதல்ல போகிறப்ப அவர்கள் அந்த சின்ன சின்ன மருத்துவமனைகள் அதற்கு மட்டும் சிகிச்சை அளித்துவிட்டு இந்த மூச்சிறைப்பு போன்ற அந்த மோசமான நிலை வருகிற போது ஆம்புலன்ஸுகளில் நீங்கள் போய் அரசு மருத்துவமனைகளில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று துரத்தி விடுகிறார்கள் அப்படி வருபவர்கள் இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அந்த காத்திருக்கும் போது இப்போ ஒரு 20 பேர் லைனில் நிற்கிறாங்கன்னா ஒருத்தர் மோசமாக இருக்கிறாருனா அவர் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வண்டிங்க விடமாட்டேன்றாங்க அந்த மாதிரியான ஏதோ ஒரு சூழலில் அது நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இது முடித்து அங்கே தான் ஆய்வை மேற்கொள்ளவிருக்கிறோம் ஸ்டெர்லைட்டில் அவங்க இப்போ தயாரிக்கிறது 1K ஏதோ வந்திருக்குன்றாங்க இன்னும் எவ்வளோ தயாரிக்கிறாங்களோ அது அவ்வளோவும் நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம் வரலாறு நடப்புகள் கிரைம் அரசியல் சினிமா
அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.